தருமபுரி மாவட்டம் அரூரில் வாக்காளர்களுக்கு பணம் பதுக்கி விவகாரத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். அரூர் திருவிக நகரில் அரசு பள்ளி ஆசிரியர் குமார் வீட்டில் பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் குமார் வீட்டை அதிகாரிகள் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் குமார் வீட்டிலிருந்து மூட்டை ஒன்று தூக்கி வீசப்பட அதை நேதாஜி என்ற நபர் எடுக்க முயன்றுள்ளார். அந்த மூட்டையை கைப்பற்றி பறக்கும் படை அலுவலர்கள் விசாரித்தபோது அதில் 1,450,000 ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. அவரிடம் விசாரிக்கையில் அரசு வழக்கறிஞரும் அதிமுக ஒன்றிய செயலாளருமான பசுபதி மற்றும் சரவணனுக்கு தருவதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என்பது தெரிந்தது. அதைத் தொடர்ந்து ஆசிரியர் குமார், நேதாஜி, பசுபதி, சரவணன் ஆகிய 4 பேர் மீதும் அரூர் போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்நிலையில் ஆசிரியர் குமார் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கொரோனா தடுப்பூசி குறித்து வாட்ஸ்அப்பில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் உள்ள இதயம் மற்றும் நுரையீரல் மையத்தில் ஹர்ஷ்வர்தன் தனது மனைவியுடன் சென்று கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸை செலுத்திக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கொரோனா தடுப்பூசிகள் மிகவும் பாதுகாப்பானது என்றார். ஏராளமான பொதுமக்களுக்கு இன்னமும் கொரோனா தடுப்பூசி குறித்த சந்தேகங்கள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவில் வெகு சிலருக்கே கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட பிறகும் கொரோனா தாக்குவதாக கூறினார். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தொடங்க உள்ள நடப்பாண்டிற்கான IPL தொடரின் விதிமுறைகளில் சில முக்கிய திருத்தங்களை செய்து BCCI வெளியிட்டுள்ளது. அதன்படி விக்கெட் தொடர்பாக 3வது நடுவரை அணுகும்போது அவர் கள நடுவரின் தீர்ப்பை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு இன்னிங்ஸின் 20 ஓவர்களும் 90 நிமிடங்களுக்குள் வீசி முடிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை போன்ற காரணங்களால் ஆட்டம் பாதிக்கப்பட்டு ஓவர்கள் குறைக்கப்பட்டால் ஒரு ஓவருக்கு 4 நிமிடங்கள் மற்றும் 15 வினாடிகள் என நேரம் ஒதுக்கப்படும் எனவும் BCCI தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராவிட்டால் பேரவைத் தேர்தலை புறக்கணிப்போம் என கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மணமேல்குடி அடுத்த அந்தனியாபுரம் கிராமத்தில் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் அங்குள்ள அரசு நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி ஏராளமானோர் கையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் பேரவைத் தேர்தலை புறக்கணித்து ஆதார் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியிடம் ஒப்படைப்போம் என அவர்கள் தெரிவித்தனர். இதுலதான் பிள்ளைங்க நடமாடணும். ஒரு பிள்ளை ஓடி வந்தா ஒரு பைக் வந்தா திடீர்னு அந்த பிள்ளை மேல தாகி பைக்கும் கீழே சாயணும், பிள்ளையும் கீழே சாயணும். வன்மையாக நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு நீதி வேண்டும், நியாயமான முறையில் எங்களுக்கு நீதி வேண்டும். குவாட் நாட்டு கடற்படையினர் பங்கேற்க உள்ள கூட்டு போர் பயிற்சிக்காக 2 பிரெஞ்சு கப்பல்கள் கொச்சி துறைமுகத்திற்கு வந்தன. லாபெரோஸ் என்ற பெயரில் பிரான்ஸ் தலைமை தாங்கும் கூட்டு போர் பயிற்சி வரும் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை வங்கக்கடலில் நடைபெற இருக்கிறது. இந்த போர் பயிற்சியில் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய குவாட் நாட்டு கடற்படையினர் பங்கேற்க உள்ளனர். கடற்படை ஹெலிகாப்டர்களை சுமந்து செல்லும் பிரான்ஸ் நாட்டு போர்க்கப்பலான டானர் மற்றும் சர்கார் பிரிகேட் ஆகியவை கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளன. இந்த கப்பல்களுக்கு இந்திய கடற்படையினரின் இசைக்குழுவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லை மாவட்டத்தில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் தபால் வாக்கு கேட்டு ஏராளமான முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பித்திருந்தனர். அதில் 3,403 பேருக்கு தபால் வாக்குப்பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதையடுத்து இவர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. தேர்தல் ஊழியர்கள் வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அவர்களின் தபால் வாக்குப்பதிவை பெற்று வருகிறார்கள். வாக்குச்சீட்டுகள் சீலிடப்பட்ட பெட்டிகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு மாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டு செல்லப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.